الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا نرميش خوذر ليه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن رأينا مدي إن ذا تدريل هذا وذي أوروروديا إيردي نيرتيل مدي إسلام أمر أذكى بطة முடிந்த பிறகு வரை உள்ள பிரார்த்தனைகள் துஆக்களை நாம் இஸ்லாம் பார்த்தோம். நாங்கள் அந்த படித்த தலைப்புல இறுதியாக நாங்கள் பார்த்த துஆக்களை பொறுத்தவரையில் மன்னரைகளை தரிசிக்கின்ற போது ஓத வேண்டிய அந்த துஆக்களை நாம் பார்த்தோம். அந்த துஆக்கள்ல நாம் அதில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நான்கு ரிவாயத்துக்களை குறித்திக்கிறோம். எத்தனை ரிவாயத்துக்கள்? நான்கு ரிவாயத்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லீம்ல 419வது இந்த செய்தி என்ன செய்கிறது? இடம்பெறுகிறது. இந்த குரூப்ல வந்து பிடிஎஃப் போடணுமா? இப்படி தேவையா? எனவே அதுல நாங்க பார்த்த அந்த துவாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க தார தார என்பது அதனுடைய அந்த ரிவாயத்துக்குள்ள முதல் ரிவாயத்தாக நாங்க பார்த்தோம். புரியுதா? அடுத்ததாக உள்ள ரிவாயத் நாங்க வந்து அந்த குரூப்ல செய்யறோம். அந்த பிடிஎஃப் போட்டுருவோம். கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. சரி, குரூப்ல இல்லாதவங்க இருந்தா பக்கத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, குரூப்ல அந்த பிடிஎஃப் போட்டிருக்கேன் பாருங்க. சரி, அப்ப எனவே இதுல இரண்டாவது ரிவாயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் வ அதாகும் மா துஅதூன் غدًا مؤجلون وإنا إن شاء الله بكم لاحقون. إذا عائشة رضي الله عنها இருக்கக்கூடிய ரிவாயத் முஸ்லீம்ல 1773 ரிவாயத்தை பார்த்தீங்கன்னா அது 1774 அது ஆயிஷா ரிவாயத் தான். அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் ويرحم الله المستقدمين منا والمستأخرين فإنا إن شاء الله بكم
للاحقون نرى رواية مسلم دان آية 75 السلام على أهل الديار من المؤمنين والمسلمين وإنا إن شاء الله للاحقون أسأل الله لنا ولكم العافية أسأل الله لنا ولكم العافية أبوون لهم أور سيدي لكم أبدا கடைசி உள்ள அறிவிப்பாளர் புனைதா பின் ஹசீம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த செய்திகளில் உள்ள ஒற்றுமை என்னடா, எல்லாம் எல்லாத்திலையும் சலாம் என்பது இருக்குது, அப்படித்தானே, சலாம் சொல்லுதல் என்பது இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய நாட்டப்படி நாங்களும் உங்களோடு வந்து சேருவோம் என்ற வாசகமும் பொதுவாக இருக்கிறது. சில வாசகங்களில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்து விட்டது, நமக்கு நாளை அது என்ன செய்யப்பட்டிருக்குது, அது பிற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்ற வாசகம். அதே போன்று எம்எல்ஏ முந்தி சென்றவர்கள் பிந்தி சென்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்ற வாசகம், அதே போன்று எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக என்ற இவ்வாறான வாசகங்கள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். சரி, அப்ப எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கபர்களை ஜியார் தரிசித்தல் என்பதை பொறுத்தவரையில் அதற்கு நாம் பயணம் செய்யக்கூடாது, அதுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது என்று நாம் எந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்வோம், மூன்று பள்ளிகளை தவிர நன்மையை நாடி பயணம் செய்வது என்பது இல்லை என்ற ஹதீஸ் இருக்குதானே. எனவே மதீனாவுக்கு செல்பவர்கள் மஸ்ஜிது நபவியை ஜியார செய்த அந்த நீயத்தான் அவங்களுடைய பிரதான நீயத்தாக இருக்க வேண்டும், புரியுதா, பிரதான நீயத்தாக அதுதான் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு போய் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கபர் அபுபக்கர் உமரான கபர்களுக்கு போய் சலாம் சொல்வது என்பது அதற்கு பிறகு உள்ளது. பிரதான நீயத்து வந்து என்னதான், நபவியை தரிசித்தல், அங்க ரெண்டு தொழுதா ஆயிரம் ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கும், மஸ்ஜித் ஹராமை தவிர்த்துள்ள ஏனைய பள்ளிகள்ல என்ற அந்த சிறப்பை அடைந்து கொள்ளப்பது அந்த நீயத்தில் தான் பயணம் இருக்க வேண்டும், புரியுதான் சொல்றது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் இதுல கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, எனவே அடுத்ததாக அதுல நாங்க என்ன கொடுத்திருக்கிறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஜனாசா வந்து கபரில் வைக்கின்ற போது, ஒரு ஜனாசாவை கபரில் வைக்கும் போது என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை பாத்தீங்கன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹி வஅல மில்லதி ரசூலில்லாஹ், எப்படி வருது, பிஸ்மில்லாஹி வஅல மில்லதி ரசூலில்லாஹ். இன்னொரு வாசகம் எப்படி வருது, பிஸ்மில்லாஹி வஅல சுன்னதி ரசூலில்லாஹ். அப்ப இந்த ரிவாயத்துக்களை பாத்தீங்கன்னா, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமிதியில் எத்தனாவது என்ன வருது, 1046 எண்ணிலே என்ன செய்கிறது, இத நீங்க பார்க்கலாம். எனவே இந்த செய்தியை நாங்க பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை கபரிலே வைக்கின்ற போது, அவ்வாறு வைக்கப்படுகின்ற போது என்ன செய்வாங்க, இவ்வாறு கூறுவர்களாக இருந்தார்கள் என்பதை என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள். ஒரு முறை வந்து பிஸ்மில்லாஹி வபில்லாஹி என்ற வார்த்தையும் வரும், பிஸ்மில்லாஹி வபில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்ற ஒரு வாசகம் என்ன செய்கிறது, இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எனவே அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஹதீஸுடைய விளக்கங்களை நாங்க பார்க்கின்ற போது, அதாவது இப்ப கபர் வந்து கபர் வெட்டப்பட்டு அது உள்ள என்ன செய்யும், ஒரு ஜனாசா வைக்கிற அமைப்புல உள்ள அந்த லஹத் என்பது உள்ள இருக்கு, அதுக்குள்ள வைக்கும் போதும் என்ன செய்யறது, இவ்வாறு சொல்வது என்ற அமைப்பிலும் என்ன செய்து அதுக்குரிய விளக்கங்களை அறிஞர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் பிஸ்மில்லா என்று சொல்லி சொன்னால், அப்ப அல்லாஹுவின் பெயரை கொண்டு அல்லாஹ் வைக்கணும்னா, அஸ்தயீனு பில்லாஹ், அல்லாஹ்விடம் நான் என்ன செய்யறேன், உதவி தேடுகிறேன், அல்லாஹ்விடம் உதவி தே, அதே மாதிரி என்ன அடக்கும் போது, அல்லாஹுடைய தூதரின் மார்க்கத்தில், அல்லாஹுடைய தூதரின் மார்க்கத்தில், வஅலா மில்லத்தி ரசூல், மில்லாண்ட மார்க்கம், வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் சொல்றது, அல்லது வாலா சுன்னதி ரசூலில்லா, சுன்னதி ரசூலில்லாவுடைய வழிமுறை, வழிமுறையின் மீது. எனவே அந்த விடயங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய
அந்த சுன்னாவின் அடிப்படையில் வழிகாட்டலின் அடிப்படையில் தான் அது நடக்கும். அந்த வார்த்தையில நமக்கு அதுதான் சொல்லுது. அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையின் மீது நான் இந்த ஜனாசாவை நாங்கள் அடக்குறோம் என்பதுதான் புரியுதான் சொல்றது. எனவே சுன்னாவில் வாழ்ந்து மரணிக்கிறது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஒருவர் வந்து சுன்னாவில் வாழ்ந்து மரணிப்பது எவ்வளவு முக்கியமானது புரியுதா. சும்மா அந்த வார்த்தைகள் நாங்கள் அந்த இடத்துல சொல்வது என்பதனுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த வார்த்தைக்கு தகுதியானவனாக நான் வாழ்ந்து மரணித்திருக்கிறேன் அப்படியா இல்லையா, இந்த வார்த்தைக்கு தகுதியுடையவனாக புரியுதா சொல்றேன். நான் சுன்னாவிலே வாழ்ந்து சுன்னாவில் என்ன செய்திருக்க வேண்டும், மரணித்திருக்க வேண்டும், மரணிக்க வேண்டும் அப்படி என்றதே எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் என்றதை பாருங்க புரியுதா சொல்றது. எனவே அந்த அடிப்படையில இவ்வாறு என்ன செய்வது கூறுவது இவ்வாறு சொல்வது என்பதை நாங்க என்ன செய்யறோம் இந்த செய்தியில நாங்க பாக்குறோம். எனவே இது எப்படி அதாவது இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் திக்ர் என்று அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய திக்ர்களாக வார்த்தைகளாக கூட நாம் என்ன செய்யலாம், இதை நாம் சொல்லிக் கொள்ளலாம் புரியுதா சொல்றது. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாங்க அல்லாஹ்வுடைய பெயர் வரும்போது அதுல துவா இருக்கு. அஸ்தஈனு பில்லான்னு அர்த்தம் அல்லாஹ்வுடன் உதவி தேடுகிறேன் அப்படிதான். இப்ப பிஸ்மில்லான்றது நீங்க சொல்றீங்கடா, பிஸ்மில்லா என்னத்தை எதிர்பார்க்கறீங்க, அதுல ஒரு பிரார்த்தனை எதிக்குதா இல்லையா புரியுதா சொல்றது. ஒரு பிரார்த்தனை அதுல எதிக்குது, அதுல நாங்க அதன் மூலம் அல்லாஹ்வுடைய என்ன செய்யறோம், அருள உதவியை எதிர்பார்க்கிறோம். கவனிக்க வேண்டிய மற்றொரு ஒரு செய்தி இதுல இருக்குது. என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது செலவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு ஜனாசாவை அடக்குகின்ற போது இவ்வாறு சொல்லுவாங்க, மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா என்ற, அதாவது குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆயத் ஒரு வசனம் இது. அல்லாஹ் சொல்றான், மின்ஹா ஹலக்னாகும், நாம் உங்களை என்ன செய்தோம், அதிலிருந்து படைத்தோம், மண்ணிலிருந்து நாம் உங்களை என்ன செய்தோம் படைத்தோம். வஃபீஹா நுஈதுகும், அதில் அதற்கே நாம் உங்களை என்ன செய்வோம், மீட்கச் செய்வோம். வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா, இன்னும் ஒரு முறை உங்களை அதிலிருந்து நாம் என்ன செய்வோம், வெளியேற்றுவோம் புரியுதா சொல்றது. எனவே இது குர்ஆனுடைய வசனம். எனவே சிலவங்க என்ன சொல்றாங்க, அந்த மூன்று மண்பிடிகளை போடுவது, மூன்று மண்பிடிகளை போடுற சம்பந்தமான செய்திகள் இருக்கு. அறிஞர்கள் அந்த செய்திகள் செய்யறாங்க, சில அறிஞர்கள் பலப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு மண்பிடியை போடுகின்ற போதும், முதலாவது போடும் போது மின்ஹா ஹலக்னாகும், இரண்டாவதை போடும் போது வஃபீஹா நுஈதுகும், மூன்றாவதை போடும் போது வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா என்று சொல்ல வேண்டும் என்று இந்த அமைப்புல சிலர் செயல்படுறாங்க, இப்படி செய்யறாங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகமதுல ஒரு செய்தி வருது. அகமதுல 22187 வருகிறது. அப்போ உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மரணித்து அவங்க கபர்ல அவங்க வைக்கப்படுகின்ற போது அடக்கப்பட்ட போது இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரான்னு சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியுடைய தரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, ஓ ஹதீஸுன் வஈஃபுன் ஜித்தன், அதாவது மிக பலவீனமான ஒரு செய்தி இது. மிக பலவீனம் மட்டுமல்ல, மிகவும் பலவீனமான ஒரு மிக பலவீனமான செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது என்று அவங்க என்ன செய்யறாங்க, தனது அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற நூலையும் சொல்றாங்க. பிற்காலத்தில் உள்ள சில ஃபுகஹாக்கள் என்ன செய்யறாங்க, இதை வந்து ஒரு விரும்பத்தக்க ஒரு காரியமாக இதை சொன்னாலும் பல அஸ்தலஹு, இதற்கு ஒரு அடிப்படை இல்லை என்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் தனது அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற நூலில் சொல்றாங்க. அதே மாதிரி ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமுல்லா அவங்கள்ட்ட கேட்கப்படுகின்ற போது அவங்க சொல்றாங்க, மூன்று பிடிகளை போடுவது, மூன்று பிடிகளை மூன்று மண்பிடிகளை போடுவது என்பதை பொறுத்தவரையில சில அறிஞர்கள் அகலிலும் சில ஹதீஸ்களை வைத்து சுன்னான்னு சொல்கிறார்கள். ஆனால்
இவ்வாறு சொல்வது எப்படி? மின்ஹா கலக்னாக்கும் அஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்று சொல்வதை பொறுத்தவரையில ஆதாரபூர்வமான செய்திகள் அவ்வாறு இடம்பெறவில்லை என்று ஷேக் சாலே உசைமின் ரஹிமுல்லாஹ் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார். எனவே இந்த இது வந்து என்னது, ஒரு ஆதாரமற்ற ஒரு விடயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? எவ்வாறு இந்த வசனத்தை ஓதுது? மண் போடுற சம்பந்தம் ஓகே, மண்ணை போடுறது வந்து என்ன செய்யுது, மண்ணை போடுறது மூட வேணும், என்ன செய்யறது மூணு தடவை போடுற வந்து என்ன செய்யறாங்க, ஷேக் சாலே உசைமின் ரஹிமுல்லாஹ் போன்ற அறிஞர்கள், இன்னும் பல அறிஞர்கள் அவர் ஹதீஸ் அடிப்படையாக வைத்து என்ன செய்யறாங்க, சுன்னா என்று காணுகிறார். புரியுதா? சுன்னா என்று காணுகிறார்கள் நிறைய அறிஞர்கள் என்பதை நான் இதில் புரிந்து கொள்றேன். சரி, அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறது என்னது, பலவீனமான செய்தி, அந்த செய்தி மிக பலவீனம். சரி, அடுத்ததாக இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனாசாவை அடக்கி முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இஸ்தஃகஃபிரூ லி அஹைக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்க என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஸலு லஹு அத்தஸ்பீத், அவரது உறுதிக்காக நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் இப்போது யுஸ் அல் விசாரிக்கப்படுகிறார். அப்படிதான் சொல்றது. எனவே அந்த அடிப்படையில் நாங்க ஒற்றைப்படையாக இந்த துவா சொல்றது தான், அல்லாஹு மஃபுர் லஹு, அல்லாஹு மஃபுர் லஹு, அல்லாஹு மஃபுர் லஹு, அல்லாஹு மசபித்து ஹூ, அல்லாஹு மசபித்து ஹூ, அல்லாஹு மசபித்து, நாங்க என்ன செய்வது, இவ்வாறாக நாம் தொடர்ந்து என்ன செய்வது, பிரார்த்தனை செய்வது. புரியுதா சொல்றது? இங்கடா ஜனாசாவை அடக்கிறது ஓடி வாரத்துக்கு என்று இல்லாம, ஏன்னா அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, இப்ப சில செய்திகளை நீங்க பார்க்கலாம், அதாவது நபித்தோழர்கள் அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னை அடக்கினா, என்னை அடக்கிட்டு நீங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கு வைக்கிற ஒரு நேர அளவு அங்க நில்லுங்கன்றாங்க. புரியுதா? அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது முஸ்லீம்ல வர செய்தி. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கு வைக்கிற அளவுக்கு அங்க இருந்து எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்றாங்க, விரும்புறாங்க அது. புரியுதா? அப்ப அஷேக ஹாலிது சபுத் ஹபீதுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு திறமையான ஒருத்தர் வந்து, ஒரு திறமையானவர் வந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு வைக்கிற நேரத்தை ஒரு 20 நிமிடங்கள் எடுக்கலாம் சொல்றார். என ஒரு 20 நிமிடம் எங்களுக்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்று அந்த ஹதீஸ் சொல்லல தானே. ஆனா இந்த இவங்க நபித்தோழருடைய இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது, அதை வச்சு ஒரு ஒரு காலத்தை எடுக்கலாம் என்று சொல்லுது. அந்த காலத்தை சொல்லும் போது ஒரு 20 நிமிடம், ஒரு 20 நிமிட அளவை சொல்கிறார். எனவே உதாரணம் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நோயில் இருக்கிறான், நோயில் இருக்கிறாரு, நோயில நோயுடைய படுக்கையில் இருக்கும் போது கூட தனக்கு பக்கத்தில் யாராவது இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அப்படித்தானே? தனக்கு பக்கத்தில் குடும்பத்தில் யாராவது இருக்க வேண்டும் என்றதை விரும்புவார். எனவே அது மாதிரி அப்ப அடக்கின உடனே நாங்க என்ன செய்யறது, அந்த இடத்துல வராம அவருக்காக நாங்கள் துவா செய்யறது இருக்கிறது, பிரார்த்திப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அதனாலதான் ரசூல் தான் என்ன செய்யறாங்க, பிரார்த்திக்குமாறு சொல்கிறார்கள். இஸ்தஃகஃபிரூ லியஹைக்கும், அங்க போய் பாத்தீங்கன்னா பிரார்த்திக்காம நிறைய பேர் செய்யற சும்மா வெட்டி பேச்சுக்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க, பிரார்த்தனை துவாக்கள் இல்ல, நிறைய பேர் சிந்தனை, அதெல்லாம் மூலியமாட்ட வேலை, அதெல்லாம் அவங்க பாத்துக்கொள்வாங்க. நம்ம மாதிரி தான் இப்ப சிந்தனை நிறைய பேர் ஓட்டம் எப்படி இருக்குது, அதாவது சம்பளம் கொடுத்து பள்ளியில அசரத்தை வச்சிருக்கி, அவர் பாத்துக்கொள்வார், அத அவர் தான் ஓத வேணும் மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்க, ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யணும், அவருக்காக பிரார்த்திக்க வேணும்ன்றதான் வழிகாட்டு. புரியுதான் சொல்றது? அப்ப எனவே அந்த அடிப்படையில இதுல நாங்க கடைசியாக அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை நீங்க எடுத்தீங்கன்னா, என்ன, அல்லாஹும்ம அல்லாஹு மஃபிர் லஹு, அல்லாஹும்ம சப்பித்துஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, இன்னும் அவரை என்ன செய்வாயாக, உறுதியாக்குவாயாக, பலப்படுத்துவாயாக என்ற இந்த துவா மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக, துவாவாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யறோம், இதுல பாக்கிறோம். அதே மாதிரி நீங்க ஒரு ஹதீஸ கூட பார்க்கலாம், புகாரில 4699, புகாரில எத்தனை, 4699, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்றாங்க, பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு இதா சுஇல ஃபில் கப்ர், அல் முஸ்லிமு இதா சுஇல ஃபில் கப்ர, ஒரு முஸ்லிம் வந்து அவர் மௌத்தாகி அவரது கபர்ல அவர் என்ன செய்யப்படும் போது
விசாரிக்கப்படுகின்ற போது அவர் வந்து விசாரிக்கப்படுகின்ற போது يشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله نجا அவர் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்று உறுதிமொழி கூறுவார். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிம் வந்து என்ன செய்வாரு? சொல்வார். அப்ப இத சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபதாலிக கவுலுஹு யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கவுலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா என்ற குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஓதுறாங்க. அதாவது 14வது அத்தியாயத்தில் 27வது வசனம், அல்லாஹு தஆலா மூமின்களை என்ன செய்வான்? மூமின்களை அல்லாஹு தஆலா அந்த வலுவான வாக்கின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும். எனவே அந்த அடிப்படையில், அதாவது தௌஹீதுல சுன்னால வாழ்ந்து மரணிக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமானது, ஏகத்துவத்திலும் சுன்னாவிலும் வாழ்ந்து மரணிப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட கபர்கள் அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான், அவங்க இந்த சாட்சியை சொல்வார்கள் என்பதை நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இங்க கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப ஒரு ஒரு ஜனாசாவை அடக்கி முடிந்த பிறகு, ஒரு ஜனாசாவை அடக்கிய பிறகு அங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தல்கீன் என்ன செய்யறது? தல்கீன் என்று சொல்லியும் தல்கீன் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தல்கீன் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தல்கீன். இப்ப நாங்க மௌத்துடைய நேரத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும். கலிமாவை என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். இப்ப அவர் கபர்ல வைக்கப்பட்டு விட்டால் மமின் வரா இஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஸ்ஹுன், அவங்க எழுப்பப்படும் வரை ஒரு திரை இருக்கு. அந்த நேரத்தில் அந்த அந்த செருப்புகளுடைய ஓசையை கேட்பாங்கன்ற விஷயங்களை, குறிப்பிட்ட சில ஓசைகளை கேட்கக்கூடிய செய்திகள் வருகிறது. அந்த ஓசனை, அந்த ஓசை மட்டும்தான் கேட்பார். செருப்பு, செருப்புகளுடைய ஓசை, கரானி ஆலிம்னு ஒரு பாதனிகளுடைய ஓசை, பாதனிகளுடைய ஓசைன்னு அது மட்டும் தான் கேட்பார். புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே அவங்க எல்லாம் என்ன பேசிக்கொண்டிருக்கா கேட்பா, அதெல்லாம் கேட்குமா? இல்ல, அல்லாஹ் எதை அங்க அனுமதிக்கிறான் அது மட்டும் தான் அவங்க என்ன செய்வார்கள், கேட்பார்கள். அப்ப எனவே அத அந்த இடத்துல போய் என்ன செய்யறது, ஜனாசாவை அடக்கி போட்டு ஜனாசா அடக்கி அவருக்கு என்ன செய்யறது, சொல்லிக் கொடுக்குறது. நான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விகள் நீங்க என்ன செய்யுங்க, இவ்வாறு என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்க என்று இந்த முறையில சொல்லிக் கொடுப்பது என்பதை பொறுத்தவரையில இதற்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இல்லை. இதுல வரக்கூடிய ஒரு செய்தியை பொறுத்த ஒரு பலவீனமான செய்தி தான் இதுல இருக்கிறது. எனவே இவ்வாறு தல்கீனை சொல்லிக் கொடுப்பது ஒரு பிதாவாகும். ஷேக் சாலிஹ் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது வந்து என்ன, ஒரு பிதத்தான நடைமுறை, ஒரு பிதத்தான செயல், வழிகட்ட செயல் என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சில சில உபதேசங்களை செய்திருக்கிறான், சில உபதேசங்களை செய்திருக்கிறான். ஒரு ஹதீஸ பாருங்க, புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. 4948வது எண்ணில் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்கன்னா, அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நாங்க மதீனால, மதீனால அந்த பக்கி பக்கி பக்கின்னு சொல்றோம் இல்லையா, பக்கியுள் கர்க்கன்னு சொல்லுவோம், அந்த பொது மையவாடியில ஒரு ஜனாசாவில் நாங்க கலந்து கொண்டோம், ஒரு ஜனாசாவில கலந்து கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களிடம் வந்து என்ன செய்தார்கள், அமர்ந்தார்கள். நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அமர்ந்தார்கள். அப்ப நாங்களும் ரசூலுல்லாஹிங்களை சுற்றி என்ன செய்தோம், அமர்ந்தோம். நபி அவங்களை சுற்றி நாங்களும் என்ன செய்தோம், அமர்ந்தோம். அப்ப ரசூலுல்லாஹிங்கள்ட்ட வந்து என்ன செய்து, ஒரு ஒரு ஊன்றுகோல், ஒரு அசா இருந்தது. அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி தனது தலையை வந்து கவிழ்த்தவர்களாக அந்த ஊன்றுகோல ரசூலுல்லாஹி தரையில் அப்படி குத்தியபடி ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த செய்தியில எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, மா மின்கும் மின் அஹதின் வமா மின் நஃப்ஸின் மன்பூசத்தின் இல்லா குதிப மகானுஹா மினல் ஜன்னதி வன்னார். எந்த ஒரு ஒருவராக உங்கள யாராக இருந்தாலும், எந்த ஒருவராக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட இருப்பிடம், அவங்களோட தங்குமிடம் சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா, அல்லது வந்து அவங்க என்னது நட்பெயரை பெற்றவர்களா அல்லது அதற்கு எதிரான நிலையா என்பதை எழுதப்படாமல் இல்லை, எழுதப்படாமல் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. இது என்ன செய்யப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது. அப்போது சில நபித்தோழர்கள்
அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலே, அப்ப எனவே அந்த எழுதப்பட்ட அந்த விதியின் அடிப்படையிலே அது அதன் மீதே நாம் பாரத்தை போட்டு அதன் மீதே நாங்க பாரத்தை போட்டு நல்லறங்களை செய்யாமல் நாம் இருந்து விட்டுமான மாதிரி கேட்கிறான். இருந்து விட மாட்டோமா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறான். நல்லறங்களை செய்யாமல் நாங்க இருந்து விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூது அது தொடர்ந்து வருது. எங்களில் யார் அந்த விதியின்படி நட்பெயர் பெற்றவரோ அவர் யாரு? நட்பெயர் பெற்றவராக மாறுவாரு. யார் வந்து விதிப்படி வந்து நட்பெயர் அற்றவராக மாறுவாரோ இருப்பார், அது அந்த நிலைக்கு மாறுவார் என்று இப்படி இப்படிலாம் சஹாபாக்கள் கேட்கிறான். இப்படி கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இஅமலு, நீங்க வந்து என்ன செய்ய, நீங்க செயல்படுங்கள், நீங்க என்ன செய்ய, செயல்படுங்கள். நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எளிதாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் யாருக்கும் முடிவு தெரியாது, யாருக்கும் என்ன தெரியாது, முடிவை அறிந்தவன் அல்லாஹ். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அதாவது அம்மா அமரி அகலி சாதா, நட்பேர் உள்ளவங்க எதுக்குதான் அவங்க லேசாக்கப்படுவாங்க, நற்செயல்கள் அந்த நட்பேரின் பால் அவங்க லேசாக்கப்படுவாங்க, நட்பேர் அற்ற துர்ப்பாக்கியவான்கள் அவ்வாறான செயல்களின் பால் தான் லேசாக்கப்படுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எந்த வசன தோதினாங்கன்னு பாத்தீங்களா, சூரத்துல் லைல், ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, ஃபஅம்மா மன் பகில வஸ்தக்னா வகத்தப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. அப்ப இந்த வசனங்கள்ல அப்ப இந்த தஃப்ஸீர் தானே, இந்த தஃப்ஸீர் தான் மிக உயர்ந்த நிலையில வைக்கப்படுகின்ற தஃப்ஸீர். எது நபி அவங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்கண்டா அதுதான் அதுக்குரிய என்னது, தஃப்ஸீர்களே உயர்ந்த நிலையில் உள்ள தஃப்ஸீராக அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அப்படி அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க மற்றொரு செய்தியில, ஏ அமலு, நீங்க என்ன செய்ய, செயல்படுங்கள். ஃபகுல்லு முயஸ்ஸரின் லிமா ஹுலிகலஹு, அவர் வந்து எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அது அவருக்கு எளிதாக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், அது அவருக்கு என்ன செய்யப்படும், எளிதாக்கப்படும். எனவே உண்மையில் நமது நிலைகள் நாங்கள் இந்த ஹதீஸோடு எவ்வளவு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நமக்கு நலவுகள் எளிதாக்கப்படுதுன்னு அதை விட ஒரு ஹைர் வேற எதுவும் கிடையாது. நலவுகள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு நமது வாழ்க்கையில் எளிதாக்கப்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஹைர் என்று பாருங்க. அப்ப நாங்க அதிலே என்ன செய்ய வேணும், முயற்சிக்க வேண்டும். இவர்கள் நேர்வழி பெறுவார்கள், அவங்களுக்கு நேர்வழி என்ன செய்வோம், தக்குவாகும் அவர்களுக்கு நாம் தக்குவாவை வழங்குவோம் என்கிறான். அந்த அடிப்படையில் அதுல நாங்க என்ன செய்யணும், உறுதியாகி விட வேண்டும். நமக்கு நேர்வழி கிடைத்து விட்டதா, நல்ல அமல்கள் செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதா, அதை நாங்க என்ன செய்யணும், இன்னும் இன்னும் அதை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் நாங்க விரைந்து பயணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லக்கூடிய செய்தி என்ன, இப்ப இவர்கள் வந்து கொடுக்கின்றார்கள், என்ன அர்ப்பணிப்போடு செயல்படுறாங்க, கொடுக்கறாங்க அவங்களோட நேரத்தை கொடுக்கறாங்க, அவங்களோட இல்மை கொடுக்கறாங்க, அவங்களோட சிந்தனையை கொடுக்கறாங்க, அவங்களோட உழைப்பை கொடுக்கறாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக எதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியும் என்ன செய்யறாங்க அதை கொடுக்கறாங்க. பணத்தை பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அவங்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ, எதையெல்லாம் என்ன செய்யுது கொடுக்க முடியும். ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க வந்து ஒரு பெண்மணி, யார் ரசூலுல்லாஹ், இதோ நான் உங்களுக்காக ஒரு ஆடையை நெய்து இருக்கிறேன், இதை நீங்க அணிஞ்சுக்கோங்க, கொடுத்தாங்க. இன்னொருத்தர் வாரார், இதோ யார் ரசூலுல்லாஹ், நீங்க உரை நிகழ்த்துவதற்காக ஒரு மிம்பரை செய்திருக்கிறேன், என்ன செய்ய, கொடுத்தாங்க. புரியுதா, ஒரு பெண்மணி வராங்க முஸ்லீம் ரதியல்லாஹு அன்ஹு, இதோ எனது மகன், இந்த மகனை நீங்க என்ன செய்ய, உங்களோட பணிகளுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே எதை கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க, எதை அல்லாஹ்வுடைய தீனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க முடியும் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா, ஃபஅம்மாமன் அஅதா, அப்ப நான் எதை நமக்கு கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுக்க வேண்டும். புரிஞ்சா சொல்றது, சஹாபாக்களுடைய எவ்வளவு முன்மாதிரிகள் அது இருக்கு, நபித்தோழர்களுடைய அப்துல்லா இப்னு உம்மை மக்தூம் கண்கள் என்னது தெரியாதவராக இருந்தார், ஆனா யார், அவர் முஅத்தின், அவர் யாரா இருந்தாரு, தொழுகைக்குரிய அழைப்பாளராக அவர் இருந்தார், தொழுகைக்கு அழைப்பவராக இருந்தார். எதை கொடுக்க முடியுமோ அதை என்ன செய்தார்கள், கொடுத்தாங்க. அதே போன்று வத்தகா, கொடுக்கிறதோட எது வர வேணும், தக்குவா இருக்கும். கொடுக்கிறது சும்மா என்னது, அடுத்தவன் புகழ்றது அடுத்தவன் பாராட்டுறது இல்ல, என்ன செய்யணும்,
அது தக்வாவுடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். அதே போன்று வசத்தக பில் ஹுஸ்னா, வசத்தக பில் ஹுஸ்னா, அந்த அல்லாஹ் இவற்றையெல்லாம் உண்மைப்படுத்துவதற்கு உண்மைப்படுத்துமாறு சொன்னானோ அவற்றை அந்த உண்மைப்படுத்த. இப்ப நாங்க பாக்குறோமா இல்ல சூரத்து தஹர்ல எப்படி வருது, இன்னமா நுத்தீமுக்கும் லிவஜி இல்லா தான் உரிது மின்கும் ஜஸான் வலா வலா சுகூரா எனஜா இன்ன நகாவு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா இப்படி எல்லாம் வருது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா என்ன, அந்த கொடுத்தல் என்பது அந்த மறுமையுடைய நம்பிக்கை, மறுமையில் அல்லாஹ் நமக்கு நிறைவாக முழுமையாக தருவான் என்ற அந்த அந்த நம்பிக்கையோடு அவற்றை உண்மைப்படுத்தியவர்களாக. இப்படிதான் இப்ப அந்த நம்பிக்கை எந்த அளவு ஒரு வேறு ஒன்று ஒருத்தன் கொடுப்பானோ அப்படி கொடுக்கக்கூடிய என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் சொல்லிக்காட்ட மாட்டான். அவனுக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், சொல்லிக்காட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேணும் அதுக்குரிய கூலி எங்க, மறுமை. எனவே என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அதை சொல்லவே மாட்டான். சொல்றது அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க, வசத்தக பில் ஹுஸ்னா என்பது எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. வசத்தக பில் ஹுஸ்னா, அப்ப அது வந்து இஹ்லாஸ். அங்க என்ன இருக்குது, இஹ்லாஸ் இருக்கிறது, இஹ்லாஸ். அப்ப இஹ்லாஸ் ஒருத்தருக்குள்ள ஆழமாக வேரூன்றுவது எப்ப, அல்லாஹ் இவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்லுங்க, அவற்றின் மீது உள்ள அந்த உறுதியான நம்பிக்கை அது என்ன செய்யும், அந்த இஹ்லாஸ் அவர்களுக்குள்ள ஆழமாக வேரூன்ற செய்யும். எனவே அந்த அடிப்படையில அவர் செய்யக்கூடிய அந்த பணிகள் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அற்பமான பிரச்சனையை வரப்போ இல்லையா என்ன செஞ்சாங்க, காணாம போயிடுறான். இஹ்லாஸ்ல வெயிட்ட பாத்தீங்கன்னா மிச்சம் என்னது, குறைவாதானே. சும்மா சும்மா சின்ன சின்ன சாதாரண பிரச்சனைகள் கூட என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய உழைப்புகளை விட்டுடுறான், மார்க்கத்துக்கு செய்யற பங்களிப்புகளை விட்டுடுறாங்க, மார்க்கத்துக்கு செய்யற அர்ப்பணிப்புகளை விட்டுடுறாங்க. ஏன், இஹ்லாஸ் வெயிட் அவ்வளவுதான், அவர்கள் உள்ள வெயிட் அவ்வளவுதான். அப்படியா இல்லையா, பாக்குறோமா இல்ல, நிறைய பேர் நமது நிலையிலாங்க நாம் பரிசீலிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல இவ்வாறான உபதேசங்களை செய்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உபதேசங்களை செய்யலாமே தவிர அப்படி செய்யலாம், குறிப்பிட்ட ஒன்றை எடுத்து வாசிக்கிறது இப்படி எல்லாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுங்கன்னா இது என்ன, இது ஒரு பிதத்தான நடைமுறை. இவ்வாறாக என்ன செய்யலாம், அதாவது இந்த மாதிரி உபதேசங்களை உரைகளை செய்வதற்கு என்ன செய்து வழிகாட்டல் இந்த செய்தியில் இருக்கிறது. அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா மற்றொரு செய்தியிலும் அந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். பராய்புனு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட செய்தியாக அதுல அந்த செய்தி வருகிறது. அதில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கடா, நாங்க ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவுக்கு நாம் புறப்பட்டு சென்றோம், அன்சாரி தோழருடைய ஒரு ஜனாசாவுக்கு புறப்பட்டு நாம் சென்றோம் என்று வருகிறது. அபுதாவுதுல 4753, நசாயில 2001, இப்னு மாஜா 1549, அகமதுல இப்படி பல கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத். அந்த ரிவாயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கபர் வந்து தோன்றி முடிக்கப்படுகின்ற வரை அது கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் தனது தோழர்களுக்கு சில செய்திகள் அங்க சொல்றாங்க, சில செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல சொல்கிறார்கள். ஒரு மூமினை பொறுத்தவரையில அவன் அந்த மறுமையை நோக்கி அவனது அந்த பயணத்தில் அந்த மௌத்துடைய நேரத்தில் என்ன செய்வார்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருவார்கள். அதே போன்று மலக்குல் மௌத், யாரு உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வருவார். பஜலச இந்த ரசி, என்ன அந்த உயிர் பிரியக்கூடியவர் அந்த அவருடைய அந்த தலைப்பக்கமாக அமர்வார். அஹ்ரிஜி அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, என்ன சொல்வாரு, முத்மைன்னா என்ன, முத்மைன்னா திருப்தி அடைந்த அமைதி அடைந்த ஆத்மாவே என்ன செய்வீராக, வெளியேறுவீராக. யாரெல்லாம் உலகத்தில் இறை திருப்திக்காக வாழ்ந்தார்களோ, இறை திருப்திக்காக வாழ்ந்தார்களோ, இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தார்களோ அவங்களுக்குரிய நற்செய்தி, அவர்களுக்குரிய நற்செய்தி மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு மாதிரி அப்படித்தானே, இறைவனுடைய பொருத்தம் இறை திருப்தியோடு நாம் நமது உயிர் கைப்பற்றப்படணும். நாமும் அந்த ரப்பை பொருந்திக் கொண்ட நிலையில், அந்த ரப்பை உடைய விஷயத்தில் திருப்தியுற்ற நிலையில், அந்த ரப்பும் நம்மை பொருந்திக் கொண்ட திருப்தியுற்ற நிலையில்
நமது உயிர்கள் பிரிய வேண்டும். அப்ப அஹ்ரிஜி இலா ரஹ்மத்தில்லாஹி வரிதுவானி, எதன்பால் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் பாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தின் பாலும் என்ன செய்யறது வெளியேறுவீராக என்றுதான் சொல்லப்படும். நேர்மையான சகோதரர்களே, அதாவது நீர் துளிகள் விழுவது போன்றுதான் என்ன செய்யப்படும், அவரது ரூஹ் என்பது மிக மென்மையாக அந்த ரூஹு வந்து கைப்பற்றப்படும் என்பதை பார்க்கின்றோம். நேர்மையான சகோதரர்களை, அந்த ரூஹுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு வானுலகில், சுபஹானல்லாஹ், வானுலகில் அந்த ரூஹுக்காக எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அந்த சிறப்பை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும், அந்த சிறப்பை பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். நேர்மையான சகோதரர், இல்லீன்கள், உயர்ந்த அந்த அந்தஸ்து, இல்லீன்கள் அந்த அந்தஸ்தில் தான் அந்த ரூஹ் என்ன செய்யப்படும், பதியப்படும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அந்த ரூஹ் மறுபடியும் கபருக்கு மீட்டப்பட்டு உடன் அங்கு இரண்டு மலக்குகள், முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் வந்து அவரை அமர வைத்து விசாரிப்பார்கள். மன் ரப்புக் என்று கேட்பார்கள். உனது ரப் யார்? ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், எனது இறைவன் யாரு? அல்லாஹ் என்று அவர் பதில் சொல்வார். அப்போது சொல்வார்கள், நீங்க அந்த இருவரும் சொல்வார்கள், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், சதக்த் என்று சொல்வார்கள். சும்மா யுகால் லஹு மாதீனுக், உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும் போது அவர் சொல்வார், எனது தீன் இஸ்லாம் என்று சொல்வார். மலக்குகள் சொல்வார்கள், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். உங்களுடைய நபி யார் என்று கேட்கின்ற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். பிறகு நறுமை சகோதரர்கள், அந்த கபர் வந்து விசாலமாக்கப்படும், அவர் கண்ணெட்டக்கூடிய அந்த தூர அளவுக்கு அந்த கபர் விசாலமாக்கப்படும். அதே போன்று அந்த நேரத்தில் ஒரு அழகிய தோற்றத்தில் நல்ல நறுமணத்தோடு ஒருவர் என்ன செய்வார், காட்சியளிப்பார். அது யார் என்று சொன்னால் அவருடைய என்ன செயல்கள், அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அமலுக்கு சாலி என்று சொல்லி அவர் சொல்வார். அதே போன்று சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டு அவர் சொர்க்கத்திலே தங்கப் போகின்ற இடத்தையும் அவர் காண்பார். சொர்க்கத்தில் அவர் தங்கக்கூடிய அந்த இடத்தையும் அவர் கியாம நாள் நிகழும் வரை அது அவருக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு என்றால், மறுமை நிகழட்டும், மறுமை நிகழட்டும், எனது உறவுகளை சந்திப்பதற்கென்றும் அவர் சொல்வார் என்ற செய்திகளும் வேறு ரிவாயத்துக்கள் வருது. அவரை வந்து ஒரு புது மாப்பிள்ளை போன்று தூங்க வைக்கப்படும் என்ற அந்த செய்தியும் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அவர் என்ன செய்வாரு, அவர் பதிலளிப்பார், ஒரு நல்லவராக இருந்தார். இன்னொரு ரிவாயத்தில் அதுல எப்படி வருகிறது சொன்னால், அதாவது நீங்க எவ்வாறு இந்த கேள்விகளுக்குரிய பதிலை அறிந்து கொண்டீர்கள், மூன்று கேள்விக்கும் பதில் சொல்வார் தானே, பதில் சொன்ன உடனே கேட்கப்படும் அந்த மலக்குகள் கேட்பாங்க, வமா யுதிரிக்கு, இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்பார்கள். இது முக்கியமான ஒரு இடம், இது ஒரு முக்கியமான இடம். அதாவது அவர் சொல்வார், கராஅது கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், ஃபஆமன்து பிஹி, அந்த வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன், வஸத்தக்து, நான் அதை என்ன செய்தேன், நான் அதை உண்மைப்படுத்தினேன். எனவே மார்க்கம் என்பது அங்கு இந்த கேள்வியுடைய முக்கியத்துவம் பாருங்க, சும்மா கண்மூடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்றுவதல்ல, கண்மூடித்தனமாக பின்பற்றுவதல்ல, மார்க்கத்தை விளங்கி என்ன செய்வது, மார்க்கத்தை கற்று விளங்கி பின்பற்றுதல் என்பதில் இருக்குதா இல்லையா? நான் விளங்கினேன், நான் படித்தேன் என்ற அடிப்படை வந்து எவ்வளவு முக்கியமானது. மார்க்கத்தை கற்று விளங்கி செயல்படுவது என்பதுதான் மிகவும் சிறப்பானதாக, உயர்வானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு அவர் சொன்னவுடன் அந்த ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா என்ன, எப்படி வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் எப்படி சொல்வார் என்றால், எனது அடியார் உண்மையை சொல்லிவிட்டார், அவருக்கு சொர்க்கத்துடைய அந்த விரிப்பை விரியுங்கள், சொர்க்கத்துடைய வாயிலை திறந்து விடுங்கள், சொர்க்கத்துடைய ஆடையை அவருக்கு அணிவியுங்கள், அந்த சொர்க்கத்தின் நறுமணத்தை, சுபஹானல்லாஹ், அந்த கபருக்கு எவ்வளவு சிறப்புகள், இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் மோசமானவனாக இருந்தால் அவனது நிலை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்பதை அந்த செய்தி சொல்கிறது. எனவே நறுமை இவ்வாறாக ரசூலுல்லாஹ் அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்றாங்கண்டா, அந்த இடத்துல இவ்வாறு மக்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. எனவே இன்றைய பாடத்தை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். இந்த தலைப்பில் நாங்கள் படித்த அந்த பிரார்த்தனைகள், துவாக்களை பொறுத்தவரையில் இறுதி நேரத்திலிருந்து அடக்குகின்ற வரை, அடக்கியதன் பிறகுள்ள பிரார்த்தனை வரை உள்ள செய்திகள் நாங்கள் பார்த்தோம். எனவே அல்லாஹுடைய தீனில், மார்க்கத்தில் இறுதி வரை உறுதியாக
வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.